ஹலோ, வெல்கம் அண்ட் வெல்கம் டு மீஜா வ்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா, அந்தமான் போகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வீடியோ எவ்வளோ ஆச்சுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆச்சுன்னு ஆக்சுவலி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நோட் பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேர் கப்பலாக ரொம்ப லக்ஸுரியாகவும் இல்லை, ரொம்ப பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலி நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா 80,000 எடுத்துகிட்டு போனோம். பட் ஆக்சுவலாக எங்களுக்கு செலவானது பார்த்தீங்கன்னா 61,400 ஆயிருக்கு. ஓகேவா, இது எதுக்கு எதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு? ஷாப்பிங் அது அவங்களோட தனிப்பட்ட இதை பொறுத்து வரும். நம்ம என்ன பண்ணுன்றது அது வந்து நாங்கள் தனியாக வச்சிட்டோம். அது இல்லாமல் பட்ஜெட் ட்ரிப்புக்கு என்னென்ன செலவாகுது அப்படின்றது நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், அப்போ எழுதி வச்சுருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு ஆள் நாங்கள் எப்பவுமே ரவுண்ட் ட்ரிப் பண்ணிட்டோம். முன்னாடியே வந்து எந்தெந்த நாள் எங்கெங்கே போகணுன்றதை ரவுண்ட் ட்ரிப் பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது ஒன் வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து புக்கே பண்ணோம் ஃப்ளைட். கொஞ்சம் பிஃபோராக பண்ணியிருந்தா கூட கம்மியாக இருந்திருக்கும். ஆமாம், ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 to 3 months பிஃபோர் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம்னால எந்த ஐடியாவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பிளான் பண்ணி. ஆக்சுவலி நாங்கள் பேக்கேஜில் கூட போகல, நாங்களே புதுசாக போய் புதுசாக தெரியாத வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இன்னும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் வரேன், எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல, எப்படி போகிறது என்ன போகுதுன்னு தெரியல, நாங்களே போய் டேரெக்டாக போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எங்களுக்கு இது பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரிப்னு சொல்லலாம். ஸோ வந்து நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரே சடனாக ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தான் பிளான் பண்ணோம் இந்த மாதிரி அந்த போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்தமான் போகலான்னு பிளான் பண்ணப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் பார்க்கும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரிப்புக்கு 5,600 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ரவுண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணும்போது 11,000 வந்துச்சு. ஸோ 11,000 ஓகே, ரீசனபிள். வேறு என்ன, ஏன்னா போய் ஆகணும் அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சீசன் டைமுக்கு நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் சீசனில் போகலாம். சீசன் டைமில் நிறைய கூட்டம் இருக்கும், ஆஃப் சீசனில் போகலாம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்ற பிளானில் தான் போகணும். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ட்ரிப்பு ஒரு ஹெட்டுக்கு 11,000 வந்துச்சு, ரெண்டு பேருக்கு வந்து 22,000. இன்னொன்றுனா, ஆக்சுவலி எல்லா ஃப்ளைட்லேயுமே ஒரு ஆப்ஷன் என்ன தருவாங்கன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஃப்ளைட் டைமிங் வந்து 2 மணி நேரம் தான், அந்த 2 மணி நேரம் இங்கேருந்து சென்னை டு அந்தமான் ட்ராவலிங் டைம் வந்து 2 hours. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு 1.5 மணி நேரம் தான், அது கொஞ்சம் டிலே ஆகும்போது 2 hours ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி, நாங்கள் கப்பலாக போனதுனால என்ன ஆச்சுன்னா, 11,000 ஃப்ளைட் டிக்கெட்டு, ஆனால் பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க. ஆமாம், என் சீட்டு பின்னாடி லாஸ்ட்டில் இருக்குது, அவளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் விட்டாங்க. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 600 பர் ஹெட்டுக்கு வாங்கிட்டாங்க. இது பித்தலாட்டமா, சரி ஒன்றும் இல்லை, அவங்க எப்படிலாம் காசு வாங்குறாங்க. இன்னொன்று ஃபுட்டு, ஒரு சாண்ட்விச் 200 ரூபான்னு போட்டுருந்துச்சு. சரி, இன்கேஸ் நார்மல் ஜூஸ் இவ்வளோ போட்டிருந்தாங்க, அதுவும் 140 இருந்துச்சு ஒரு ஜூஸ். இவ்வளவே பெரிய டப்பா தாங்க இருக்கும், அது கேவலமான டேஸ்ட்ல இருக்கும். என்ன பண்றது, ஏன்னா அந்த டைம்ல பசிச்சுன்னா என்ன ஆகுதுன்றதுக்காக நம்ம இப்போ வாங்கிட்டோம். ஓகே, அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 24,000 வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி அது இல்லாமல் ப்ரியாரிட்டி செக் இன்னு ஸோ ஒரு விஷயம் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் எல்லாமே ஓகே, சரி நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறது எப்படின்னா, நாங்கள் ஃப்ளைட்டு பிடிப்போமா மாட்டோமா, கரெக்டாக 5 நிமிஷம் டிலே. எப்பவுமே நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடினாலே சென்னை போயிட்டோ, இல்லை ஒரு 3 hours முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கிறது பெஸ்ட். நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சா, நீங்கள் போக மாட்டோம், போய் அங்கே சேர்ந்தோம், ஒரு 2 minutes இருந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் பேக் ஆகிப்போம் வீட்டுக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போனோம். பட் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நம்ம மெயினாக நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக தான் எங்களுக்கு டிலே ஆச்சு. ஆமாம், நாங்கள் பாதி தூரம் போயிட்டு ஆதார் கார்டு இல்லை, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இதில் போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு போயிட்டு
பிடிச்சி அங்கே போயிட்டு அது அந்த ஒரு பிரச்சனையா, அங்கேருந்து ஃப்ளைட்டில் அந்தமான் போயிட்டோம், அந்தமான் கிட்ட வரையும் போயிட்டோம், பட் அந்தமான் லேண்ட் ஆக முடியல. என்னது வெதர் வந்து ரொம்ப ஓவர் பனி ஆயிடுச்சு, எங்கே இது இருக்குதுன்னு தெரியல, க்ளவுடியாக இருந்துச்சு, கீழே இருக்கிறதுக்கே முடியலன்ட்டு மேலே அங்கங்கே ஒரு மணி நேரம் வானத்துலேயே அந்த அந்தமானே சுற்றிட்டு இருந்தோம். இன்னும் அது வந்து ஆக்சுவலி எங்களுக்கு நல்லா தான், ஏன்னா நாங்கள் மிரர் வியூர் வந்து அந்த மனசு செம்மையாக பார்த்தோம். அதுவே எனக்கு ஜனங்க ஒரு சீட்டு கிடைச்சா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கிடைச்சது எனக்கு, நான் உனக்கு தந்தேன் போகும்போது நான் உனக்கு கொடுத்தேனா இல்லையா? ஆ சரி சரி ஓகே, டீலிங் முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலி இதுதான் ட்ரிப் போனது. அங்கே போனது பார்த்தீங்கன்னா 23,000 ஃப்ளைட்டுக்கு. அடுத்தது பெரிய செலவு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு. நாங்கள் வந்து 6 நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூம் ரெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 15,000 முடிச்சிட்டோம். அந்த 15,000 என்னன்னா நாங்கள் ஒரு நாள் வந்து ஹேவ்லா ஹைலாண்டில் பீச் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம், ஒரு நைட்டு வந்து 5,500 அந்த ஒரு நாளுக்கு மட்டும். அது கொஞ்சம் லக்ஸுரியாக இருந்துச்சு, நல்ல லக்ஸுரி பீச் ரெசார்ட் தான். ஸோ அங்கே என்னன்னா ஆமாம் ரூம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அம்யூனிட்டிஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. என்ன ஒரு எங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா நாங்கள் வந்து லக்ஸுரியா எடுத்ததும் ஒன்று தான், இல்லை நாங்கள் நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸில் எடுத்ததுக்குமே சேம் அம்யூனிட்டிஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி நீட் அண்ட் கிளீனாக தான் இருந்துச்சு, இதை விட காமெடி. நாங்கள் ஒரு 1,300 ஒரு ரூம் எடுத்திருந்தோம், ஆனால் அந்த ரூம்ல தான் வந்து ஒரே மாதிரி தான் பீச் ரெசார்ட்ன்றதுக்காக பீச் வாசலுக்கு வந்து ஒரு பீச் இருக்கும். ஆனால் வந்து அந்த பீச் நம்ம என்ஜாய் பண்ண போறோம்னா கிடையவே கிடையாது. என்னன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 பீச் தான் பார்க்க போறோம், அதை தாண்டி ரூமுக்கு வர்றது டயர்டாகிடும். அங்கே போயிட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ண போகிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கேயுமே பெரிய போகாமல் ஒரு நாள் அந்த ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைமிங் இருந்துச்சுன்னா அப்போ அந்த மாதிரி பீச் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். பீச் ரெசார்ட் ஒரு நாள் வந்து அந்த ரூம்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒதுக்கிடுங்க. அங்கே அந்த சைடில் ரூம் ஏன்னா மோஸ்ட்லி அங்கே அங்கேயே வந்து ஸ்விம்மிங் பூலும் இருக்கும், பீச் இருக்கும், சாப்பாடு, டைனிங், பார்ட்டி, பப், எல்லாமே இருக்கும். டின்னர் மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்கும். நாங்கள் வேறு கேண்டில் லைட் டின்னர் போகலாம்னு பிளான் பண்ணோம். போய் எவ்வளோன்னு கேட்டால் 5,500 பிளஸ் ஜிஎஸ்டி இருந்தாங்க. சரி நாங்கள் ஓகே ரூம்க்கே 5,500, இதில் சும்மா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு 5,500. அதனால நாங்களே கேரண்டர் 10 கொடுத்து எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சோ அது ஒரு ஆக்சுவலி ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு இது மாதிரி இருக்கும் இடம் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கேண்டில் மட்டும் சின்னதாக ஏற்றி வச்சுப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம ரேட் கிடையாது. மேகி வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு அங்கே கேண்டில் பக்கத்தில் உட்காந்து அவங்களே அந்த கேண்டில் டின்னர் வேணா என்ஜாய் பண்ணுவோம். அது வந்து லக்ஷ்மண்பூர் பீச் 2 வந்து ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இது ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் வந்து சன்செட்டுக்கு நெயில் ஹைலாண்ட்ல இருக்கிற லக்ஷ்மண்பூர் பீச் 2 போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிப்பா சரிப்பா ஓகே. இப்போ பட்ஜெட்ல என்னன்னா ரூம்ஸ் வந்து எங்களுக்கு 15,000 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பு வந்து நாங்கள் போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக்கு வந்து நாட்டிக்காவில் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நாட்டிக்காலேருந்து 2018 வந்த ஷிப்பு, அதாச்சும் ரீசெண்டான இருக்கும். ஆமாம் ரீசெண்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும். அந்த இது முடிச்சுட்டு அது வந்து எப்படின்னா நீங்கள் போகும்போது ஹேவ்லாக்லேருந்து போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக்கு நாட்டிக்கா புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு 2.5 ட்ராவல் அந்த ட்ராவல். இது எப்படின்னா ஃப்ளைட் விட்டு இறங்கி ரூம் போர்ட் முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து வரும்போதே எந்தெந்த நாளைக்கு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் ஷிப்பே புக் பண்ண முடியும். ஆமாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி இறங்கி வந்து ரூம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 3 ஷிப்பை புக் பண்ணிட்டோம். எந்தெந்த அன்னைக்கு எங்கேருந்து எங்கே போகணுன்றது புக் பண்ணுறதுனால நாங்கள் லாஸ்ட் டைமில் பிரச்சனை இல்லை, நாங்கள் பாட்டு இன்றைக்கி இங்கே தான் போகிறோன்ற பிளான் டிசைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 2 கிரீன் ஓஷன் தானேப்பா, கிரீன் ஓஷன் ஆக்சுவலி அது வந்து கவர்மெண்ட் ஷிப். கவர்மெண்ட் ஷிப்னா அதை பார்த்தா ஷிப்பு வந்து ஒரு 50 முன்னாடி வந்த ஷிப் நினைக்கிறேன், டவுன் பஸ் மாதிரி ஸ்லோவா போவோம். ஆனா வந்து அதுல இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் வந்து நீங்க ஷிப்புக்கு மேல வந்து ஃபுல் கடல்ல வெளி மேல வந்து பாக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அதுல மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கிற 2 உள்ளேதான் ஏசி கண்டெய்ன்மெண்ட், வெளியே போய் பார்க்க முடியாது உங்களால, கண்ணாடி வழியா வெளியே பார்க்கலாம். இது வந்து டைரக்டாவே கடல்ல பார்க்கலாம். இன்னும் நாங்கள் போகும்போது புயல் மாதிரி மழை எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு செம்ம ரொமான்டிக்கான ஒரு மூமெண்ட் ஆச்சு கடலுக்கு நடுவில் சூப்பராக. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரீன் ஓஷன் ட்ரை பண்ணுங்க. எங்கன்னா ஹேவ்லாக் டு நெயிலுக்கு இல்லை நெயில் டு போர்ட் பிளேயருக்கும் நீங்கள் வந்து கிரீன் ஓஷன் ட்ரை பண்ணலாம், அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அடுத்த பெரிய செலவுனா ஃபுட்டுங்க. ஐயோ ஃபுட்டு என்ன பிரச்சனைனா அங்கே வந்து நம்ம ஊரை விட 4 இருக்கும், அதாச்சும் ஒரு டீ வந்து அங்கே 50 டீனா
பால்லாம் கிடையாது, மாடி கிடையாது. ஃபெஸ்டிவல் டீ பவுடர் பவுடர்ல போட்ட இதுவே வந்து அவ்வளோ ரேட்டு. ஆமா, இன்னொன்னு ஒரு ஒரு பிரியாணி சாப்பிடும், அந்த ஒரு பிரியாணி வந்து 700 ரூபா நார்மல் செகண்ட் பிரியாணி. ஏன் ஆக்சுவலி ஏன்னா அங்க வந்து எதுவுமே டிஃபால்ட்டா வளராது, மாடு வளர்க்க முடியாது அங்க அந்த அளவுக்கான இதுவே கிடையாது, எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஆமா, இந்தியால இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு அந்த எக்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாம் ஃபுட் மேல வந்துடும். ஸோ அதனால ஃபுட் வந்து கொஞ்சம் பேசிக்காவே அதிகமாக தான் இருக்கும். ஒரு பீட்சா 500 ரூபா சரி அது நல்லாவும் இல்லை, அது வேற விஷயம். சரி ஓகே, ஆனால் அது அதனால ஃபுட்டுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் நிறைய சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். ஸோ வந்து எங்களுக்கு ஆன ஃபுட் காஸ்ட் வந்து 4000 ரூபா அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 3000 கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெரிய இளநி மட்டும் தான் 40 ரூபா ஒரு இளநி, இவ்வளவு பெருசு இருக்கும் என் தலையோட பெருசா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் சீப்பா இருக்கும், 40 ரூபா இன்னொன்னு நினைக்கிறேன், மத்த எல்லாமே 30 ரூபா நினைக்கிறேன், 30 ரூபா அது மட்டும் தான் சீப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது வரும்போது கேபுக்கு எப்படியும் உங்களுக்கு தேவைப்படும், கேப் வந்து அதாச்சும் நீங்க ரூம்ல இருந்து ஃபிளைட்டுக்கும் ஃபிளைட்ல இருந்து ரூமுக்கு மட்டும் தான் கேப் எடுப்பீங்க, எடுங்க அதுதான் சேஃப். ஏன்னா இன்னொன்னு மற்ற ஹைலாண்ட் போனவொடனே இறங்கின ஜெட்டி அந்த போர்ட் இருக்குங்களா, அது இறங்கினவுடனே வெளியவே ரெண்ட்டுக்கு பைக் வைப்பாங்க. ஸோ அந்த ரெண்ட்டு பைக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் போகலாம். இப்போ கேப்னா வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிற வீடு சொன்னோம், போட்டுட்டு போங்க வெளில போனாலே. அடுத்தது வந்து பைக்ல போனீங்கன்னா உங்களுக்கு அதாச்சும் உங்களுக்கு முன்னாடி அங்க இறங்குற இடத்துல உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கும், நெட்ஒர்க்குங்க நெட்ஒர்க் சொல்ல மாட்டேன். சொல்லலாம் ஆனா ஏர்டெல் வந்து ஒரு சில இடத்துல கிடைக்குது. ஸோ ஏர்டெல் வந்து ஒரு இந்த ஹேவ்லாக்ல மெயினான ஏரியால ஏர்டெல் கிடைக்குது. மேஜரா நீங்க பிஎஸ்என்எல் வாங்கிக்கிறது பெஸ்ட், அது ஒரு 5 நாளைக்கு ஏன்னா சுத்தமாக கம்யூனிகேஷன் வருது. சோ நாங்க ஜியோ எடுத்துட்டு போய் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போர்ட் பேர்ல வேணா ஜியோ வர்க் ஆகும், போர்ட் பிளேயர் போனாலும் எந்த சிம்மே வர்க் ஆகாது பிஎஸ்என்எல். ஆமா, சோ அப்படி இருக்கும்போது இன்னும் பண்றதுக்கு இல்ல, அதனால இதுதான் உங்களுக்கு மேஜரான செலவு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா பைக் ரெண்டலுக்கு நாங்க 3 நாளைக்கு பைக் ரெண்ட் எடுத்தோம், 1500 ரூபா வந்துச்சு. ஸோ அதுக்கு அட்வான்ஸ் ஃபஸ்ட்டே பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இதில் கடைசியாக நாள் வந்து பாரட்டாங் ஹைலாண்ட் போகிறதுக்காக வந்து ஒரு செலவு இருக்கும். ஸோ வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு கேபோட காஸ்ட் தான், ஒரு கேபோட ட்ரிப் அடிச்சு கூட்டு வர கேப்ல கம்பல்சரி போய் ஆகும் ஏன்னா காட்டுக்குள்ள போறதுனால அவங்க கிடையாது. ஆமாம், டூ வீலர்ஸே கிடையாது, அதனால வந்து அவங்களே கேப் டிரைவர்ஸ்ட்ட கேட்டு சார் ரூம் வாடகை கொடுக்குறாங்களே அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க அதெல்லாம் ஒரு கேப் டிரைவர்கிட்ட பேசி விடுவாங்க. ஒரு காருக்கு வந்து 4000 பேசுகிறாங்க, அதை நீங்கள் ரெண்டே பேர் தான் போனோம் காரில் போனோம்னாலே ஒன்று மணி அதே 4000 இன்ஸ்டன்ட். நீங்கள் யாருனா அங்கே பக்கத்தில் வரும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஜாயின் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியே பாதியாக உங்களுக்கு சார். நாங்கள் போனது வந்து 2000 ஷேர் பண்ணி இன்னொரு பேர் எங்கூட வந்தாங்க இ ட்ராவல் பீல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு தானே எங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாச்சு. இதில் முக்கியமான பெரிய செலவுன்னா ஸ்கூபா டைவிங், அதாவது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா நம்ம உங்களுக்கு ஆக்சுவலி போய் நீங்கள் பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணலன்னா அதிலே உங்களுக்கு வந்து 10,000 சேவ் ஆகும். இல்லை நீங்கள் போனதுக்கு ஒரு இதாச்சும் ஸ்கூபா டைவிங்லாம் நாங்கள் 5000 ரெண்டு பேருக்கு 5000 பே பண்ணோம். ஆனால் வந்து கொஞ்சம் பாருங்க, ஏன்னா ஒரு சிலர்லாம் ஒரு பர் ஹெட்டுக்கே 5000 போட்டுடுறாங்க. அது மொத்தமாக உங்களை கூப்பிட்டு அந்த கேப் டிரைவர் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு அவங்க மூலமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது 10,000 சொன்னாங்க, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஒருத்தர் வந்தவொடனே அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க 5000 முடிச்சு தந்தாங்க. அதே மாதிரி என்னன்னா ஒரு சில டைம் எலஃபண்ட் பீச், எலஃபண்ட் பீச்சில் தான் மோஸ்ட் ஆஃப் ஹேவ்லாக் ஹைலாண்ட்ல இருக்க எலஃபண்ட் பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். தட் மீன்ஸ் சி வாக்கிங் போகலாம், ஜெட்ஸ்கீல நடக்கலாம், அப்புறம் பேராகிளைடிங்கு. ஸோ பேராகிளைடிங்லாம் அதுவும் ஒரு ஹெட்டுக்கு 3000 வந்துடுது. ஸோ எப்படியா இருந்தாலுமே ஒரு ரெண்டு பேருக்கு அப்பலாக போகிறீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு 6000 வச்சுக்கோங்களேன், அது 5000 to 6000 ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு தான் ட்ரை பண்ணோம், அதனால் என்ன நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் வந்தோன்றதுனால. ஆமா, ஒரு நாள் ஸ்கூபா டைவிங்க்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கடலுக்கு கூட்டு போய் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ மேடம் எல்லாம் பயந்து அள்ளு கிளம்பி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுக்கு தனியாக 20,000 எடுத்து வச்சுங்க. நாங்கள் அதுலேருந்து 6,000 மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஜெட்ஸ்கி போனோம், ஸ்கூபா டைவிங் போனோம், அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டோம். அதுக்கப்புறம் எலஃபண்ட் பீச் எங்களால் போக முடியாததுனால அதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 61,400 ஆயிருக்கு எங்களுக்கு. அதாச்சும் நாங்கள் தனியாக வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணது இதில் வராது, ஷாப்பிங் தவிர்த்து இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதை விட எங்களுக்கு இல்லை ப்ரோ சொல்லப்போனால் மெயினாக நீங்கள் பேக்கேஜில் போட்டு போயிடவே போயிடாதீங்க. நாங்கள் தனியாக போனோம். பேக்கேஜில் போனால் இன்னொரு ட்ராபேக்னால் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்பாட்டை பார்த்துட்டு உடனே உடனே கூட்டிகிட்டு போயிடும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது, நம்ம இந்த இடத்துல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரியலனா கூட தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு மெமரிஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்கள் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேக்கேஜ் புக் பண்ணிக்கலாம். 80,000-85,000 வரும் அது. ஆனால் வந்து அந்த 15,000 அவங்க உங்களை கைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து தேடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்ல, நீங்கள் போனீங்கன்னா அவங்க காட்டுற இடத்த பார்த்துட்டு வருவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்து போனால் அந்த ஒவ்வொரு இடத்துல நோண்டி நினச்ச இடத்துலலாம் பீச்சுன்னு பார்த்தாலே போதும், வண்டி நிறுத்திட்டு கூட போய் டான்ஸ் ஆடினுங்கிறது அந்த மாதிரி கூத்து பண்ணிட்டு பீச்சு எனக்கு வரவே தோணாதுங்க. வேடமெல்லாம் பாராட்டாங்க ஹைலாண்ட்ல, நான் வரவே மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்ற அளவுக்கு பந்த் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதில் வந்து ரெண்டு விஷயங்க, ஒன்று நீங்கள் லக்ஸுரி, இதோட லக்ஸுரினா நீங்கள் ஹோட்டல்ஸில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்து அப்படின்றப்போ வந்து ஒரு 80,000 நல்ல என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அதாச்சு நீங்கள் வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நான் வந்து எனக்கு அமௌண்ட் பட்ஜெட்லாம் 80,000 வந்து ஒரு பர்ஃபெக்டான இது இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக போகிறேன்னு நினச்சாலுமே அதையும் பண்ணலாம். எங்க அதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னா ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் பிளான் பண்ணிங்கன்னா அது ஒரு 8,000 கட் ஆகும். ரூம்ஸில் வந்து ஒரு தாராளமாக ஒரு 7,000-8,000. ஸோ இந்த இடத்துலயே வந்து நீங்கள் கட் ஆகிக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லை நான் அங்கே நேச்சரை மட்டும் ரசிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதில் உங்களுக்கு 10,000 ஆல்மோஸ்ட் நீங்களுக்கு 35,000 இருந்துச்சுன்னா ஒரு கப்புலாம் நேச்சர் பிளேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ 35,000 போக முடியும். நாங்கள் போனது 62,000-80,000 போனோம். இன்னும் சொல்ல போனால் எல்லாம் வெரி லக்ஸுரின்றவங்க வந்து அவங்க 1.5-2 லட்சம்லாம் பே பண்ணுறாங்க. இத்தனை நாங்கள் வந்து 6 நைட் 7 டேஸ்க்கு நாங்கள் 60,000 தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அங்கே போனதோட பட்ஜெட் ட்ரிப். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு எங்கன்னா அங்கே போகிற யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ என்னன்றது நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ சொல்கிறோம். பாய்.